ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகரம் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி சிலபஸில் யூனிட் 7லிருந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் டாப்பிக்லேருந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை ரெண்டாக பிரிக்கலாம், ப்ரீ காந்தியன் எரா, காந்தியன் எரான்னு பிரிக்கலாம். இந்திய தேசிய இயக்கத்தை காந்திக்கு முந்தைய காலகட்டம், காந்திய காலகட்டம்னு பிரிக்கலாம். ஓகே, ஒரு இயக்கம் மக்களிடையே தோன்றணும்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கணும்ல. அது மாதிரி இந்திய தேசிய இயக்கம் மக்களிடையே தோன்றதற்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, பிரிட்டிஷ் இம்பீரியலிசம், ஆங்கிலேய ஏகாதிபத்தியம். அப்படின்னா என்னன்னா, ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம பல மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு இருந்தோம். முகலாயர்கள், மராத்தியர்கள், குறுநில மன்னர்கள், சுதேச மன்னர்கள், சேரா, சோழா, பாண்டியா, இப்படி பல மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க ஆட்சி செய்கிற பகுதி அவங்கவுங்க நாடாக இருந்துச்சு. ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு இந்தியா அப்படின்ற ஒரு நாடாக உருவாக்குனாங்க. அப்புறம் தான் எல்லாருக்குள்ளேயும் இந்தியா நம்ம நாடுன்ற ஒரு உணர்ச்சி வந்துச்சு. இது ஒரு முக்கியமான காரணம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, ஐரோப்பிய நாடுகளுடன் தொடர்பு, கான்டாக்ட் வித் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டு மக்கள் இங்கிலீஷ் வந்து கத்துக்க ஆரம்பிச்சாங்க. இங்கிலீஷ் கத்துக்கிட்டதுனால அவங்களால மேலை நாட்டு நூல்கள் எல்லாத்தையும் படிக்க முடிஞ்சிச்சு. அப்போதான் அவங்களுக்கு என்னது, ஜெர்மனியில் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது தெரிய வந்துச்சு. அப்போ மற்ற நாடு சுதந்திரம் அடைகிறப்ப ஏன் நம்ம நாட்டால் அடைய முடியாதா அப்படின்ற எண்ணம் நம்ம நாட்டு மக்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு காரணம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நவீன தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து. இது இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுச்சு. ஏன்னா மக்களோட கருத்துக்களும் சரி, தலைவர்களோட கருத்துக்களும் சரி, நாட்டோட ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூளைக்கு சென்றடைகிறதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருந்துச்சு. இது ஒரு காரணம் தேசிய இயக்கம் வந்து தோன்றுவதற்கு. அடுத்து என்னென்னா, இந்திய தலைவர்கள் இவங்க இல்லைன்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கவே முடியாது. நேரு, கோகலே, நேதாஜி இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாருமே போராடி தான் நமக்கு சுதந்திரம் பெற்றுத்தந்தாங்க. இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, அச்சகமும் செய்தித்தாள்களும். டெய்லி நியூஸ் பேப்பரில் தலைவர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. அதை மக்கள் டெய்லி படிக்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு சுதந்திர தாகம், எழுச்சி எல்லாமே உருவாச்சு. ஸோ இது ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, 1857 ரிபோல்ட், 1857 ஆண்டு பெரும் புரட்சி. இது நடந்து முடிஞ்சதுலேருந்து நம்ம இந்திய மக்களிடம் ஆறாத வடுவை ஏற்படுத்துச்சு. இது ஒரு முக்கிய காரணம். லாஸ்ட் ஒன் என்னென்னா, இனப்பாகுபாடு, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இதுனா என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து நாங்கள் தான் உயர்ந்தவங்க, நாங்கள் தான் எல்லா அதிகாரத்திலையும் இருக்கணும், அதுவும் உயரதிகாரியாக இருக்கணும், நாங்கள் தான் முக்கிய இடம் வகிக்கணும், இந்தியர்களுக்கு இடம் கிடையாது அப்படின்றதான் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இதெல்லாம் தான் முக்கியமாக இருந்தது இந்திய தேசிய இயக்கம் தோன்றுவதற்கு. இந்திய தேசிய இயக்கத்தில் காந்திய காலகட்டத்துக்கு முன்னாடி என்னென்ன அமைப்புகள்லாம் தோன்றுச்சு, அதெல்லாம் ஏன் தோன்றுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, 1883 மற்றும் 1853 ஒரு சாசன சட்டத்தை ஆங்கிலேய அரசு கொண்டு வராங்க, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 and 1853. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இனிமேல் இந்தியர்களுக்கு எல்லா பதவிகளையும் உயர் அந்தஸ்து, உயர் அதிகாரி அந்தஸ்து தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை அவங்க செஞ்சுக்கவே மாட்டாங்க. 1878 பிராந்திய மொழி தடை சட்டத்தை கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்கவுங்க பிராந்தியத்தில், இப்போ தமிழ்நாடுனா அங்கே தமிழ் யூஸ் பண்ணக்கூடாது, கேரளானா மலையாளம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இது மக்களிடையே ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. அடுத்து 1883 இல்பர்ட் மசோதா கொண்டு வராங்க. இல்பர்ட் மசோதானா என்னன்னா, இந்தியர்களுக்கு ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சு கோர்ட்ல, அதை வந்து இந்திய நீதிபதி விசாரிக்க கூடாது, ஆங்கிலேய நீதிபதி தான் விசாரிச்சு தீர்ப்பு வழங்கணும்ன்றதான் இந்த இல்பர்ட் மசோதா. இதெல்லாமே மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு என்னன்னா, ஒரு பிரச்சனையை உருவாக்குச்சு. இதெல்லாம் தான் காரணம் தங்களுக்கு தேவையான அமைப்புகளை மக்கள் உருவாக்கி கொள்றதுக்கு. காங்கிரஸ்க்கு முன்னாடி தோன்றிய அமைப்புகள் என்னென்னு பார்த்தோன்னா, சென்னை வாசிகள் சங்கம் 1852, கிழக்கிந்திய அமைப்பு 1866, சென்னை மகாஜன சங்பா 1884, பூனா சர்வஜனிக் சபா 1870, பம்பாய் மாகாண சங்கம் 1885, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா 1884, பூனா சர்வஜனிக் சபா 1870, பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் 1885. இதெல்லாம் தான் காங்கிரஸ் வரதுக்கு முன்னாடி தோன்றிய அமைப்புகள். இதுக்கடுத்து தான் காங்கிரஸ் வந்து வருது.
காங்கிரஸ் வர்றதுக்கு என்ன காரணம், ஏன் காங்கிரஸ் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அமைப்புகள் இருந்தாலும் மக்களால் ஆங்கிலேயர்கள் கிட்ட தங்களோட கோரிக்கைகளை சொல்லி அதை பெற முடியல. அதனால அவங்க என்ன நினைச்சாங்க, நம்மளோட கோரிக்கைகளை உரிமைகளை ஆங்கிலேயர்கள்ட்டந்து பெறணும். அது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. யார் அப்படி கொடுத்தா அப்படின்னா, ஏஓஹியூம், இவர் ஒரு ஆங்கிலேய அதிகாரி. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கான ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்குங்க, அந்த அமைப்பு மொத்த இந்தியாவுக்கான அமைப்பாக இருக்கணும். சும்மா சென்னை மாகாணத்துக்கு, பம்பை மாகாணத்துக்கு, வங்காளத்துக்குன்ற அமைப்பாக இருக்கக்கூடாது, மொத்த இந்தியாவுக்கான அமைப்பாக அந்த அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு மூலியமாக நீங்கள் ஆங்கிலேயர்கள்கிட்ட கேட்டு உங்களோட உரிமைகளை பெறுங்க அப்படின்னு ஏஓஹியூம் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்திய தேசிய காங்கிரஸ். எப்போ தொடங்கணும் அப்படின்னா 1885 டிசம்பர் 28 அன்னைக்கு தான் தொடங்கணும். இதோட முதல் கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னா பாம்பேயில் தான் நடந்துச்சு. ஆக்சுவலாக இதை எங்கே பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா புனேல தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அங்கே பிளேக் நோய் வந்து அதிகமாக பரவுனதுனால ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னா பம்பாயில் தான் நடந்துச்சு. இதோட தலைவர் யார், ஹெட் யாருன்னா டபிள்யூசி பானர்ஜி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி தான் இதுக்கு ஹெட்டாக இருந்தார். இதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 72 மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அவங்கள நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பிரேவ் 72 அப்படின்னு சொல்லுவோம். காங்கிரஸோட செகண்ட் மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னா கொல்கத்தாவில் தான் நடந்துச்சு. 1886 நடந்துச்சு. இதோட ஹெட் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி. இந்த செகண்ட் மீட்டிங்கில் வந்து டப்ரின் பிரபு, வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, என்ன செஞ்சார் அப்படின்னா காங்கிரஸ் தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டீ பார்ட்டி கொடுத்தாரு. இந்த செகண்ட் மீட்டிங்கில் தான் நடந்தது. தேர்டு மீட்டிங் வந்து சென்னையில் தான் நடந்துச்சு. அதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பக்ருதீன் தியாப்ஜி. இவர் தான் என்ன அப்படின்னா முதல் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர், முதல் ஆங்கிலேய காங்கிரஸ் தலைவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் யூலே, முதல் பெண் காங்கிரஸ் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா அன்னி பெசன்ட், முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா சரோஜினி நாயுடு. அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்த பெண்மணி. காங்கிரஸோட இளமையான தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா அபுல் கலாம் ஆசாத். ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி ஜார்ஜ் யூலே. ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி வந்து அன்னி பெசன்ட். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி சரோஜினி நாயுடு. எங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி யாருன்னா அபுல் கலாம் ஆசாத். காங்கிரஸோட தலைவர்களை மூணு தான் பிரிக்கலாம், மித தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள், புரட்சிகரவாதிகள், மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ரெவல்யூஷனரி. மித தேசியவாதிகள் அப்படின்றது யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, சுதேந்திரநாத் பானர்ஜி, இவங்களாம் தான் மித தேசியவாதிகள். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் மீது நம்பிக்கை வச்சுருப்பாங்க, நமக்கு கேட்குற கோரிக்கைகளை கண்டிப்பாக ஆங்கிலேயரை செஞ்சு தருவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இவங்க. சரியா, ஹாவ் அ ஹோப் இன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இவங்களோட மேக்சிமம் கோரிக்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னா சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை உயர்த்துவது, இராணுவ செலவுகளை குறைக்கிறது, உள்நாட்டு வரிகளை குறைக்கிறது, ஒரே நேரத்தில் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் ஆட்சி பணி தேர்வை நடத்துறது, இதெல்லாம் தான் மிதவாதிகளோட ஒரு கோரிக்கைகளாக இருந்தது. சரியா, இப்படி ஃபஸ்ட்டு மிதவாதிகள் கேட்குற கோரிக்கைகளை ஆங்கிலேய அரசு செஞ்சு கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. போக போக மிதவாதிகளோட கோரிக்கைகள் கூட ஆரம்பிச்சது. அப்போ தான் ஆங்கிலேயர்கள் வந்து செய்ய மறுக்கிறாங்க. அப்போ பிரஸ்ல இருந்த இளைஞர்களுக்கு இது பிடிக்கல. மிதவாதிகள் இப்படி கேட்குறத இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இது ஒரு அரசியல் பிச்சை, இதை ஏன் இப்படி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இதை வந்து நம்ம போராடி தான் நம்ம வெல்லணும், இப்படிலாம் நீங்கள் சாந்தமாலாம் கேட்டுட்ருக்கக்கூடாது அப்படின்றத இளைஞர்கள் சொல்கிறாங்க. அவங்க தான் தீவிர தேசியவாதியாக உருவாங்கினாங்க. தேசியவாதிகள் எழுச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா மித தேசியவாத தலைவர்களின் தோல்வி தான். அவங்க எவ்வளோ கோரிக்கை வச்சாலும் ஆங்கிலேயர்கள் வந்து அதை சட்டையே பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இது வந்து தீவிர தேசியவாதிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு. ரெண்டாவது என்னென்னா ஆங்கிலேயர் மீது இவங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. மூணாவது என்ன அப்படின்னா சுய உதவியில் கவனம். எதுக்கு நம்ம அவங்கள நம்பிட்டு இருக்கணும், நம்மளே நமக்கு தேவையானதை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் தீவிர தேசியவாதிகளோட கருத்து. தீவிர தேசியவாதிகளின் எழுச்சிக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா 1899 வந்து லார்ட் கர்சன், கர்சன் பிரபுவை வந்து இந்திய வைஸ்ராயா நியமிக்கிறாங்க. அவர் நியமிக்கப்பட்ட காலத்தில் வந்து இந்தியாவில் வந்து பிளேக் நோய், பஞ்சம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஆனால் அவர் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் காலேஜஸோட சுயாட்சியை வந்து குறைக்கணும், பத்திரிக்கை சுதந்திரத்தை குறைக்கணும், அந்த மாதிரி அவர் இருந்தார். இது மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு. ரெண்டாவது என்ன பண்ணார் அப்படின்னா வங்க பிரிவினையை நிகழ்த்தினார். இது வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு. காங்கிரஸ் வந்து இதை வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படின்னே சொல்கிறாங்க.
பிரிவினை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, வங்காளத்தை மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறது தான். மேற்கு வங்காளத்துல ஹிந்துஸ் அதிகமா இருப்பாங்க, கிழக்கு வங்காளத்துல முஸ்லிம்ஸ் அதிகமா பிரிப்பாங்க. இதை யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னா லார்ட் கர்சன் தான், கர்சன் பிரபு தான் அறிமுகப்படுத்தினாரு. என்ன அப்படின்னா, வங்காளத்துல வந்து அதிகமா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப அதை ஒடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், மக்களை பிரிக்கணும். மக்களை பிரிக்கணும்னா அவங்களோட மதத்தை வச்சு பிரிக்கணும்னு நினைச்சு அவர் ஹிந்துஸையும் முஸ்லிம்ஸையும் தனியா பிரிச்சாரு. அப்போ இது வந்து மக்களை பிரிக்கிறதுக்கு பதிலா இந்த பிரிவினை வந்து மக்களை வந்து ஒன்று நினைச்சிச்சு. இதை வந்து காங்கிரஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, பிரித்தாலும் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. சுதேசி இயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ், அதாவது ஆங்கிலேய பொருட்களை புறக்கணிப்பது. இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1905 தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. சுதேசி இயக்கத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டு பொருட்களை மட்டும்தான் நம்ம உபயோகிக்கணும், அந்நிய நாட்டு பொருட்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது தான் சுதேசி. சுதேசி கடைகள் உருவாச்சு, அங்கே வந்து நம்ம நாட்டு பொருட்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆஃபீஸ் இதுக்கெல்லாம் நம்ம வந்து போகக்கூடாது, நமக்கு தேவையான ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இதெல்லாம் நம்மளே உருவாக்கி அங்கே தான் நம்ம போகணும் அப்படின்றது தான் சுதேசி இயக்கம். நெக்ஸ்ட் என்ன தொடங்குறாங்க அப்படின்னா, முஸ்லீம் லீக் வந்து உருவாகுது. 1900 டிசம்பர் 30 வந்து உருவாகுது. இதோட தலைவர் யார் அப்படின்னா நவாப் சலீம் உல்லா கான். காங்கிரஸில் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்றது முஸ்லீம்ஸோட ஒரு எண்ணமாக இருந்தது. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு, இதோட கோரிக்கைகளை கேட்டுப்படுறதுக்காக அந்த அமைப்பை வந்து அவங்க உருவாக்குனாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கிட்ட நல்லா விசுவாசமாக நடந்து தங்களுக்காக தனி தொகுதி பெறணும் அப்படின்றது தான் இதோட நோக்கமாக இருந்தது. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. எப்பயுமே வருஷம் காங்கிரஸோட மீட்டிங் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். அதே மாதிரி 1907 எங்கே நடந்துச்சு அப்படின்னா, சூரத்துன்ற இடத்துல தான் நடந்துச்சு. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் அந்த மாநாட்டில் ரெண்டாக பிரிஞ்சாங்க. அதனால் இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ரீசன், ஏன் இப்படி பிரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாநாட்டில் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் பிரச்சனையே இருந்துச்சு. மிதவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கோகலேவை தான் தலைவராக தேர்ந்தெடுக்கணுன்றாங்க. தீவிர தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, திலகர் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாநாடு நடந்தப்போ அதோட தலைவர் யார் அப்படின்னா, ராஜ் பிகாரி கோஷ். இந்த மாநாட்டில் இருந்து மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் நினைச்ச மாதிரி காங்கிரஸும் முஸ்லீம் லீக் அப்படின்னு தனியாக பிரிஞ்சாங்க, மிதவாதிகள் தீவிரவாதிகள் தனியாக பிரிஞ்சிட்டாங்க. அப்போ வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்ட்ரோலில் நம்ம கண்ட்ரோலில் முஸ்லீம்ஸை வச்சுக்கணும், அப்போ அவங்களுக்கு ஃபேவராக நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தது தான் மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, 1909 கொண்டு வந்தாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு வந்து நாங்கள் தனி தொகுதி தரோம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் சொல்கிறாங்க. தனி தொகுதி வழங்கப்பட்டது, வழங்கி இந்தியாவோட ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து அப்போ தான் நடந்துச்சு. அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாரும் கலந்துக்கல. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜமீன்தார்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் மட்டும்தான் அதில் வந்து ஓட்டு போட முடிஞ்சிச்சு. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு, அவங்க வாட்டை பிரிஞ்சிருந்தாங்க. அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஹாட்டிச் பிரபு வந்து வங்காளத்தை, பிரிஞ்சிருந்த வங்காளத்தை முஸ்லீம்ஸையும் ஹிந்துஸையும் திரும்ப ஒன்றா சேர்த்தார் 1911. இது வந்து முஸ்லீம்ஸ்க்கு அது பிடிக்கவே இல்லை, ஏன்னா பிரிஞ்சு அவங்க இருந்து பழகிட்டாங்க. திரும்ப ஒன்று சேர்க்குறப்ப சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. வங்காளத்தோட ஒன்றா இருந்த ஒடிசா, பீகார், அஸ்ஸாம் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து ஒரு புதிய மாநிலமாக உருவாக்குனாங்க. அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. 1914 வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் உலக போர் நடக்கும். அப்போ வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக யார் கலந்துப்பா அப்படின்னா, இந்திய வீரர்கள் வந்து கலந்துப்பாங்க காங்கிரஸோட ஒப்புதலுடன். அப்போ வந்து என்ன நினச்சி இவங்க கலந்துக்க வைப்பாங்க அப்படின்னா, எப்படியாவது பிரிட்டிஷ் இந்த முதல் உலக போரில் ஜெயிச்சிட்டா நமக்கு தன்னாட்சி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்மளோட தலைவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு அதை பற்றின எந்த ஒரு அறிக்கையோ இந்த மாதிரி நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே அவங்க சொல்லவே கிடையாது. இது வந்து நம்ம தலைவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அண்ணாச்சி இருபதையே நோக்கமாக கொண்டு தன்னாட்சி இயக்கம்ன்றத அன்னிபெசன்ட் அம்மையாரும் திலகரும் 1916 தொடங்குறாங்க. திலகர் எங்கே தொடங்குறாரு அப்படின்னா, பம்பாயில் 1916 ஏப்ரல் 16 வந்து தொடங்குறாரு. அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து சென்னையில் 1916 டிசம்பர் 16 வந்து தொடங்குறாங்க. அதே மாதிரி மோதிலால் நேரு வந்து அலகாபாத்லேயும், நம்ம லாலா லஜபத்ரி ராய் வந்து அமெரிக்காலையும் தொடங்குறாங்க. இப்படியே தன்னாட்சி இவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களுக்கு தன்னாட்சி
ஆட்சி வேணும், நாங்கள் வந்து பொலிட்டிக்கலாக இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட கோரிக்கையாக இருந்தது. மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தன்னாட்சி வேணும் தன்னாட்சி வேணும் அப்படின்றத கோரிக்கையாக எழுப்ப ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, வருஷம் வருஷம் காங்கிரஸோட மாநாடு நடக்கிற மாதிரி 1916 ஆண்டு எங்கே நடக்குது அப்படின்னா, லக்னோவில் தான் நடக்குது. இந்த மாநாடு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாநாடு. ஏன் அப்படின்னா, லக்னோவில் நடந்த மாநாட்டில் என்ன செஞ்சாங்கன்னா, பிரிஞ்சிருந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றிணைஞ்சாங்க. யாரோட முயற்சினாலனா, அன்னி பெசன்ட் அம்மையாரும் திலகரோட முயற்சினாலையும் ரெண்டு பேரும் ஒன்றிருந்தாங்க. அதே மாதிரி முஸ்லீம் லீக்குக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, இனிமேல் நீங்கள் தன்னாட்சிக்காக எதுக்காக போராடினாலும் காங்கிரஸ்க்கு வந்து முஸ்லீம் லீக் வந்து சப்போர்ட்டாக இருக்கும், நாங்களும் உங்களோட சேர்ந்து போராடுவோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு கைமாறா எங்களுக்கு தனி தொகுதி தரதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்றாங்க. காங்கிரஸும் அவங்களோட கோரிக்கைகளை ஒத்துக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. தன்னாட்சி இயக்கமும் ரொம்ப பிரபலமாச்சு. அப்போ வந்து ஆங்கிலேய அரசு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட இந்த தான் வந்து எப்படினாலும் ஸ்டாப் பண்ணணும், பெரிய பிரச்சனையாயிரும்னு நினச்சி ஆகஸ்ட் அறிக்கை ஒன்று வந்து வெளியிடுறாங்க. எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 1917 வெளியிடுறாங்க. அறிக்கையில் ஆங்கிலேய அரசு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, படிப்படியாக இந்தியாவில் நாங்கள் தன்னாட்சியை கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் தன்னாட்சி இயக்கம் வந்து முடிவுக்கு வந்தது. சரி, அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, 1918 முதல் உலக போர் முடிஞ்சிருது. முடிஞ்சதில் ஆங்கிலேயர்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கு நாங்கள் ஏதாவது இந்தியாவுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் பேரில் மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்கன்னா, 1919 கொண்டு வராங்க. நம்ம என்ன கேட்டுகிட்டே இருக்கோம், தன்னாட்சி வேணும் தன்னாட்சி வேணும் கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தது என்ன அப்படின்னா, இரட்டையாட்சி முறை. மாகாணங்களில் இரட்டையாட்சியை தான் கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, பாதியை நீங்கள் பார்த்துக்கோங்க, பாதியை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களில் கொஞ்சம் பேரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் எலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னா, மத்திய மாகாணத்தில் சட்டமன்றங்களை விரிவுபடுத்தியிருக்காங்க. சரியா, மாண்டேகு அப்படின்றவர் யாருன்னா அயலுறவுச் செயலர், சேம்ஸ்போர்டு யார் அப்படின்னா இந்திய வைஸ்ராய். இதுதான் நடந்துட்டுருக்கு 1919. இங்கே இந்த அறிக்கை வந்ததுக்கப்புறம் என்னன்னா, இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் கலவரம் போராட்டம் ஒரே பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு. ஆங்கிலேய அரசால் சமாளிக்கவே முடியலை. அதன் பேரில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, ரௌலட் சட்டம் கொண்டு வராங்க. ரௌலட் சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கைது பண்ணலாம், யாருமே எதுவுமே கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணீங்க, உங்கள்கிட்ட வாரண்ட் இருக்கா அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன தண்டனை வேணாலும் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ரௌலட் சட்டம். உத்தரவின்றி எவரையும் கைது செய்யவும் விசாரணையின்றி சிறையில் அடைக்கவும் ஆங்கிலேய அரசுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. என்னைக்கு நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா, 1919 ஏப்ரல் 6 அன்னைக்கு தான் நடைமுறைப்படுத்தினாங்க. இதை எதிர்த்து மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, முழு கடையடைப்பு வந்து நடத்தினாங்க. சரியா, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சட்டத்தின்படி ரெண்டு தலைவர்களை வந்து பஞ்சாப்ல கைது பண்ணிட்டாங்க ஆங்கிலேய அரசு. யாரை யார் அப்படின்னா, சத்யபால் மற்றும் சைபுதீன் கிச்சலு, ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பஞ்சாப்ல வந்து ஒரு பெரிய கலவரம் நடக்குது. இந்த சட்டத்தை மக்கள் எல்லாரும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு கருப்பு சட்டம், பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே என்னது, இப்படியே போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. காந்திஜியும் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு இந்த சட்டத்தின்படி. உடனே என்ன நடக்குது அப்படின்னா, பஞ்சாப்ல வந்து நம்ம பொங்கல் கொண்டாடுற மாதிரி ஒரு நாளை கொண்டாடுவாங்க. அந்த நாள் என்ன அப்படின்னா, பைசாகி திருநாள். சரியா, உழவர் திருநாள் மாதிரி. அப்போ அந்த நாளன்னைக்கு எல்லோரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பஞ்சாப்ல அமிர்தசரஸ்ன்ற இடத்துல ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் மக்கள் எல்லாருமே கூடியிருக்காங்க. பக்கம் என்ன அப்படின்னா, சத்யபால் மற்றும் சைபுதீன் கிச்சலுவோட விடுதலையை வேண்டி போராட்டமும் நடந்துட்டுருக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஜென்ரல் டயர் அப்படின்ற ஆங்கிலேய அதிகாரி வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறாரு. அங்கே வந்து பொதுமக்களும் வந்து நிறையா பேர் இருந்தாங்க, இந்த மாதிரி போராட்டக்காரங்களும் நிறையா பேர் இருந்தாங்க. எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க அந்த ஷூட்டிங்கில். ஸோ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவர் பண்ணது தப்பா இல்லையா அப்படின்றத இது பண்ணுறதுக்காக ஹண்டர் குழு அப்படின்ற ஒரு குழுவை ஆங்கிலேய அரசு நியமிக்குது. அந்த குழு வந்து டயர் மீது குற்ற விசாரணை நடத்துது. பார்த்தோன்னா, 1921 வந்து டயர் வந்து உத்தம் சிங் அப்படின்ற ஒருத்தவரால் கொல்லப்படுறாரு. இந்த போராட்டத்தின் விளைவா, அதாவது இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு சொல்லுவோம். இது நடந்த நாள் வந்து 1919 ஏப்ரல் 13. இதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, காந்தியும் தாகூரும் தங்கள் பட்டத்தை, அதாவது ஆங்கிலேயர் தங்களுக்கு கொடுத்த பட்டத்தை வந்து திறந்துருவாங்க. காந்தி எதை திறப்பார் அப்படின்னா, ஹைசர் இ ஹிந்துன்ற பட்டத்தை, தாகூர் வந்து நைட்ஹுட் பட்டத்தை வந்து திறந்துருவார். இப்படி தான் போய்கிட்டே இருந்தது. இதே காலகட்டத்தில் என்ன தொடங்கப்படுது அப்படின்னா, கிலாபத் இயக்கம் வந்து தொடங்கப்படுது 1919.
பத்தொன்பதுல. இதை யார் தோற்றுவிச்சா, இதோட தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அலி சகோதரர்கள் தான். யார் அப்படின்னா முகமது அலி, சவுக்கத் அலி. இவங்க எதுக்காக இதை தோற்றுவிச்சாங்க அப்படின்னா உலக முஸ்லிம் மக்களின் சமய தலைவரான காலிஃப் அவமதிப்பு, இது ஒரு முக்கிய காரணம் கிலாபத் இயக்கம் வந்து தோன்றுவதற்கு. வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க இணைப்பு, அது வந்து முஸ்லிம்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை. பட் கிலாபத் இயக்கம் தோன்றுவதற்கு யார் சப்போர்ட் பண்ணா அப்படின்னா நம்ம காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா முஸ்லிம்ஸ் கூட நம்ம வந்து நெருங்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து நேஷனல் காங்கிரஸில் ப்ரீ காந்தியன் எரா பற்றி தான் பார்த்துருக்கோம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் காந்தியன் எரா அதாவது காந்திய காலகட்டம் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.